சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ இன்றைய தினம் சோபகிருத்து சித்திரை மாதம் பதிமூன்றாம் தேதி புதன்கிழமை திதி பார்த்தோம்னா வளர்பிறை ஷஷ்டி திதி பகல் பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரைக்கும் இருக்கும் அதனை தொடர்ந்து வளர்பிறை சப்தமி திதியானது வந்துவிடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா புனர்பூசம் நட்சத்திரம் நாள் முழுவதுமே வியாபிச்சுருக்கும் இந்த நாள் முழுவதும் ஒரு சித்த யோகம் கூடிய நன்னாளாக அமைந்திருக்கிறது இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சுகர்மம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்துருக்கா சுகர்மம் கர்மம்னு சொன்னால் செயல் சுகர்மம்னு சொன்னால் நல்ல செயல் நல்ல செயல்களை செய்யக்கூடிய ஒரு நன்னாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது அப்படிங்கிறது இந்த பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகமானது நமக்கு நன்றாகவே உணர்த்துகிறது இது போக கரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தைத்துளை அப்படிங்கிற ஒரு கரணத்தை இன்னைக்கு கொடுத்துருக்கா இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருப்பதோடு வளர்பிரையிலே வரக்கூடிய ஒரு முகூர்த்த நாளாகவும் அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஷஷ்டி விரதம் அப்படிங்கிறத கொடுத்திருப்பா இது போக பிரிக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கொடுத்திருக்கா இந்த பிரிக் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா நேற்று இன்று நாளை ஆகிய இந்த மூன்று நாட்களையும் ஒரு விஷயம் ஒன்றாக இணைக்கிறது அப்படின்னு பேரு இன்னைக்கு என்ன இணைக்குதுன்னு பார்த்தோம்னா இன்றைய தினம் சூரிய உதய முன்னதாகவே புனர்பூசம் நட்சத்திரம் என்பது வந்துவிடுகிறது இந்த நாள் முழுவதுமே அறுபது நாளைக்குமே புனர்பூச நட்சத்திரமானது மறுநாள் நாளைய தினம் சூரிய உதயம் ஆன பின்னும் இந்த புனர்பூசமானது தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஆக நேற்று இன்று நாளை இந்த மூன்று நாட்களையும் இந்த புனர்பூச நட்சத்திரமானது ஒன்றாக இணைப்பதால் இன்றைய தினம் திருதின பிரிக் அப்படிங்கிறத பஞ்சாங்கத்தில் கொடுத்துருக்கா இந்த நாளினுடைய நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை நல்ல நேரம் மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை நல்ல நேரமே செய்யக்கூடியவை சொல்லி பார்த்தோம்னா அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகளையும் செய்வதற்கு ஒரு ஏற்ற நாளாக அமைந்திருக்கிறது இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னா சிதம்பரம் ரமேஷ் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார் அவருடைய கேள்வி என்னன்னு பார்த்தோம்னா ஆலயங்களிலே இந்த பலி பீட்டம் அமைப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்கிறார் நம்முடைய ஆலயங்கள் அத்தனையுமே அது வந்து சிவன் கோயிலாக இருந்தாலும் சரி விஷ்ணுனுடைய கோயிலாக இருந்தாலும் சரி இங்கே வந்து நம்ம ஆடு கோழிலாம் பலிலாம் எதுவும் கொடுக்கறது இல்லை இல்லையா அப்படி இருக்கும் பொழுது எதற்காக இங்கே பலி பீட்டத்தினை அமைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது அவருடைய கேள்வி இந்த பலி பீட்டம் அப்படிங்கிறது இதுக்கு பின்னாடி ரொம்ப பெரிய ஒரு சூட்சமானது அடங்கி இருக்கிறது அப்படிங்கறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அதாவது ஆடு கோழிலாம் பலியிடணும் அப்படிங்கிறது தான் பலிபீடம் அப்படிங்கிறது கிடையாது இந்த பலிபீடத்திற்கு அதனுடைய தத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதற்கு பத்ரலிங்கம் அப்படின்னே பேர் இந்த பலிபீடம் இருக்கு இல்லையா அதுக்கு வந்து பத்ரலிங்கம் அப்படின்னு சொல்லியே பேர் இந்த பத்ரலிங்கம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா அது ஒரு மாய சக்கரம் அப்படின்னு சொல்கிறார் இந்த பிறப்பு இறப்பு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இந்த பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடையே இந்த ஸ்தூல ரூபமாக இருக்கின்ற இந்த உடம்பானது ஆனது வெறுமனே இயங்கி கொண்டிருக்கிறது அதற்குள்ளே சூக்மமாக இருக்கக்கூடிய விஷயத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த சரீரம் என்பது நிஜம் அல்ல அப்படிங்கிறத அது நமக்கு புரிய வைக்கிறது இது என்ன சார் ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொன்னால் இந்த பலிபீட்டம்ங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா இதில் நிறைய டைப்ஸ் ஆஃப் பலிபீட்டம் அப்படிங்கிறது இருக்கு ஒவ்வொரு ஆலயத்தினுடைய அந்த ஆகம விதியினுடைய அடிப்படையிலே பலிபீட்டங்களை அமைத்திருப்பார்கள் இதுக்கு என்னென்ன டைப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பெரும்பாலும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில டைப்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன் பாதுகா அப்படிங்கிற ஒரு டைப் சொல்கிறேன் பாதுகா பலிபீட்டம் அப்படிங்கிறது இருக்குது ஜகதி பலிபீட்டம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது குமுதம் அப்படின்னு சொல்லுவா குமுதம்னா இந்த அல்லி மலர் சொல்றா இல்லையா அந்த அதன் வடிவில் இருக்கக்கூடிய அந்த குமுதம்னு சொல்லப்படக்கூடிய அந்த பலிப்பீட்ட டைப்பானது ஒன்று இருக்கு அது போக குமுத பதிகம் அப்படின்னு சொல்லுவா அந்த மாதிரி ஒரு பலிபீட்டம் இருக்கு கலா கம்பம் அப்படின்னு சொல்லுவா அந்த மாதிரி ஒரு பலிபீட்டம் இருக்கு நிதிரவம் அப்படின்னு ஒன்று சொல்லுவா அந்த மாதிரி ஒரு வலிபீட்டை டைப்புங்கிறது இருக்கு சுபோதம் அப்படின்னு ஒரு பலிபீட்டம் இருக்கு அசுரபத்தி அப்படின்னு ஒரு பலிபீட்டம் இருக்கு பத்மம் அப்படிங்கிற ஒரு பலிபீட்டம் இருக்குது பெரும்பாலும் பார்த்தோம்னா இந்த பத்மம்னு சொல்கிறா இல்லையா பத்மம்னு சொன்னால் தாமரைன்னு தெரியும் நமக்கு இந்த தாமரையை கௌத்து வச்ச மாதிரி இருக்கக்கூடிய அதாவது இந்த உருண்டையாக ஒரு பலிப்பீட்டம் இருக்கும் அதுக்கு கீழே பார்த்தோம்னா இந்த தாமரை இதழ்கள் போல அப்படி நீட்டின்னு இருக்கும் இல்லையா இந்த பலிப்பீட்டத்தை தான் நாம் பெரும்பாலும் பார்த்திருப்போம் இந்த பலிப்பீட்டமானது இந்த ஆலயத்தினுடைய எட்டு திக்குலையுமே சுத்தி வச்சிருப்பா எட்டு திக்குலையுமே பலிப்பீட்டம் வச்சு சென்டரா அதாவது அந்த துஜஸ்தம்பம் இருக்கு இல்லையா அந்த துஜஸ்தம்பத்துக்கு பக்கத்துல ஒரு பலிப்பீட்டத்தை வச்சிருப்பா நம்ம அங்க என்ன பண்ணணும்னு சொன்னா அந்த பலிப்பீட்டத்திற்கு முன்னால் சென்று நாம் வணங்கும் பொழுது எப்படி தெரியுமா நம்ம நினைச்சுக்கணும் எனக்கு உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஸ்தூல சரீரத்திற்குள்ளே இருக்கக்கூடிய இந்த காம குரோத லோப மோக மத மாச்சரியங்களை அதாவது இந்த மாய சக்கரத்திற்குள்ளே உழன்று கொண்டிருக்கின்ற இந்த சரீரத்தை நான் பலியாக தருகிறேன் பலின்னு சொன்னால் இறந்து போறோன்னு அர்த்தம் இல்லை என்னுடைய குணங்களை இந்த இடத்திலே இந்த தேவையில்லாத இந்த துர்குணங்களை இந்த மாயைகளை நான் இந்த இடத்திலே அத்தனையும் விட்டு விடுகிறேன் விட்டு விட்டு சூக்ம ரூபமாக நான் உன்னை உணர்கிறேன் அப்படின்னு சொல்லி இறைவனை நோக்கி பிரார்த்தனை செய்ய வேண்டிய இடமாக அந்த பலிபீடம் இடமானது அமைந்திருக்கிறது அந்த இடத்துல போய் நம்ம வணங்க வேண்டும் அதே நேரத்திலே இந்த பலிபீடத்தினை நாம் தொட்டு வணங்க கூடாது இதனை நாம் நன்றாக நினைவிலே கொள்ள வேண்டும் ஏன்னு சொன்னா அது ரொம்ப ரொம்ப ஒரு பவித்திரமான இடம் அந்த இடத்திலே ஒரு அன்ன கவளம் அப்படி அப்படிங்கிறத கொண்டு வந்து வைப்பா அந்த பலிபீட்டத்தில் கவளம் அப்படிங்கிறத நைவேத்தியம் பண்ணி வைப்பா அங்கே சொல்லப்படக்கூடிய மந்திரங்களானது ரொம்ப உயரிய மந்திரம் அந்த அந்த மந்திர சத்தமே வெளியில் வராது சத்தமே வராமல் அழகாக ஜலத்தை விட்டு அந்த இடத்துல கொண்டு வந்து வச்சுட்டு போவா எட்டு திக்குலையும் பலி வைப்பா இல்லையா இது அத்தனையும் பார்த்தோம்னா இந்திராதி அஷ்டதிக் பாலகர்கள்னு சொல்கிறோம் இல்லையா இந்திரன் அக்னி யமன் நிறுத்தி வருணன் வாயு குபேரன் ஈசாரன் சொல்கிறோம் இந்த எண் திசை பாலகர்களும் அங்கே காத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த காவல் செய்து கொண்டிருக்கின்ற அவர்களுக்கு பிரீதியாக அந்த இடத்திலே சுத்தி எட்டு வழிப்படத்திலேயும் வலி வச்சுட்டோம் இங்கு பிரதானமாக கொண்டு வந்து வைக்கிறா இல்லையா இது அத்தனையுமே நம்முடைய வாழ்க்கையினுடைய அடிப்படை தத்துவத்தினை உள்ளடக்கியது அதுல ரொம்ப நிறைய சூக்ஷ்மங்கள்லாம் இருக்கு இந்த உண்மையை நாம் புரிந்து கொண்டு அந்த சூக்ஷ்மத்தினை புரிந்து கொண்டு அந்த பலிபீட்டத்தினை தொடாமல் அங்கே பக்கத்தில் இருந்துட்டு நம்ம நமஸ்காரம் பண்ணணும் நம்ம நமஸ்காரம் பண்ணும்பொழுது நம்ம பிரார்த்தனை பண்ண வேண்டிய என்னன்னு தெரியுமா என்னுடைய ஆணவம் என்பது அழிய வேண்டும் நான் என்றென்றைக்கும் உன்னை வணங்கி கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனையை தான் நம்ம முன்ன வைக்கணும் இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்று கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் இந்த நாள் எம்பெருமானுடைய திருவுருளினாலே உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்